இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்க பொடி வகைகள் எல்லாமே நாங்கள் வீட்லேயே தயாரிக்கிறோங்க. இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காலையில் 10 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் தொடர்பு கொள்ளலாங்க. வெல்கம் டு சர்சு சமையல். இன்றைக்கி எங்கள் சம்மந்தி வீடு, நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அவங்களோட ரிலேஷன் வீட்டு தோட்டத்துக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு இயற்கையான சூழ்நிலைங்க, அருமையான ஒரு நேச்சல் குளம், தண்ணி தொட்டின்னு கூட சொல்லலாம். இப்போ அதை தான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கேருந்து நான் இன்னும் 2-3 வீடியோஸ் கொடுக்க போகிறேங்க. இப்போ நான் கீழேருந்து மேலே ஏறி வர்றது வரைக்கும் எல்லாத்தையுமே கொடுக்குறேங்க, வாங்க பார்க்கலாம். என்னடா கால் வலின்னு சொல்லிட்டு அம்மா மேலே ஏறிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்குலாம் இந்த தண்ணி தொட்டியை காட்டுறதுக்காக தாங்க நான் போகிறேன். இந்த தண்ணி தொட்டின்னு சொல்லலாம், ஸ்விம்மிங் பூல்னு சொல்லலாம், கிராமத்து ஸ்விம்மிங் பூல் தாங்க இது. இங்கே வந்து தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. தேவைப்படுறப்ப விவசாயத்துக்கு இங்கேருந்து எடுத்து விட்டு அங்கங்கே கேட் வால் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துலருந்து அப்படியே எல்லா பக்கமே போய் பாஞ்சுக்கோங்க, அந்த வழியாக தான் போய் பாஞ்சுக்குங்க. இப்போ வந்து நம்ம மேலே போய் அந்த தொட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோங்க, அந்த ஸ்விம்மிங் பூலை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ நான் வந்து எங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே ஏறி வர்றதுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து குழந்தைங்கள்லாம் சண்டேஸ்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. இன்க்ளூடிங் எங்கள் பேத்தி ஆதிராவும் இங்கே வருவா, அப்பப்போ வருவா. அவங்களோட குழந்தைங்க மோனிஷா, லோகேஷ், 2 குழந்தைங்க இருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து இங்கே ஜாலியாக ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ அந்த இடத்துக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ வாங்க, கிராமத்து ஸ்விம்மிங் பூலை நம்ம பார்த்துடலாம். அது பற்றின டீட்டெயில்ஸை எங்கள் சம்பந்திக்கிட்ட கேட்கலாங்க. அப்படியே ஸ்டெப்ஸில் மேலே ஏறி வந்துட்டேனே தவிரங்க, எனக்கு உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே பயமாக இருந்துச்சு. எங்கள் சம்மந்தி வந்து நீ வாமா வாமா, ஒன்றும் இல்லை, சைடில் திட்டு இருக்குது, நீ நின்றுக்கலாம் வாமா அப்படின்னு தான் உள்ளே கூப்பிட்டாங்க. இருந்தாலும் நான் ரொம்பவே தயங்கிட்டு நின்றுட்டு இருந்தேங்க. கீழே பார்த்தா 15 அடி ஆழம். அந்த 15 அடி ஆழத்தை பார்த்தோன்னே எனக்கு உள்ளே போகிறதுக்கு ரொம்பவே யோசனையாக இருந்துச்சு. இருந்தாலும் நான் உள்ளே ஒரு கால் வெளியில் ஒரு கால் வச்சுட்டு தான் நான் நின்றுட்டு இருந்தேங்க. இங்கே இந்த தண்ணியெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்காங்கல்லங்கம்மா, இதை பற்றியெல்லாம் நீங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கம்மா. இந்த போர் போட்டாங்கன்னா ஒரு ரகத்தை தொட்டி வந்து ஃபுல்லாகும். போர்ல இருந்து தண்ணி வந்துருது நமக்கு. போர் தண்ணி இங்கே வந்துருவீங்க, அதை ஸ்டோர் பண்ணி வச்சு விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஆமாம், அது கொஞ்சம் பாருங்க. எங்க சம்மந்தி வந்து இந்த ஒட்டில் நின்றுட்டு தான் பேசுகிறாங்க. நான் வந்து உங்ககிட்ட என்ட்ரன்ஸ் காட்டினேன் இல்லைங்களா, அந்த என்ட்ரன்ஸ்லேயே தான் நிற்கிறேன். நான் வந்து உள்ளே போகவே இல்லை. கொஞ்சம் எனக்கு தண்ணியை பார்த்தா எப்பயுமே பயம். இது வந்து 1000 உயரத்துக்கு மேலேயே இருக்குங்க. 2000 உயரம் இருக்குங்க. 15 அடி இது வந்து 15 அடி இங்கே இந்த தொட்டி. தொட்டியில் வந்து 3/4 வாசிக்கு மேலேயே தண்ணி இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் பயந்துட்டு உள்ளேயே போகலைங்க. கொஞ்சம் விவரங்கள்லாம் சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் விவரங்கள் எங்கள் சம்மந்தி உங்களுக்காக சொல்ல போகிறாங்க. சொல்லுங்கள். இது வந்து அன்னார் பையன் தோட்டம். அவன் வெளியில் இருக்கான், அடிக்கடி வந்தாலும் இங்கே தோட்டத்தை பராமரிக்கணும்னா நல்லா இருக்கணும், அவனோட டேஸ்ட்டு செய்யணும்னு சொல்லிட்டு இந்த தோட்டத்தை வந்து இந்த அளவுக்கு பார்த்துட்டு ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணி மரங்கள்லாம் வச்சு விட்டு தண்ணி தொட்டி பெருசாக கட்டி விட்டு இதில் வந்து தண்ணியை ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து வெளியில் கொண்டு போய் விவசாயத்துக்காக பயன்படுத்துறதுக்காக செஞ்சிட்ருக்கிறான். மேற்கொண்டு வந்து இந்த தண்ணி தொட்டிக்காக மேலே வந்து கீழே பாசி பிடிக்கிறேன், வெயில் கொண்டு தான் கீழே பாசி கீழே தரையில் பாசி பிடிக்க ஆரம்பிச்சோம். அதுக்காக சொல்லிட்டு இவ்வளோ செலவு பண்ணி மேலே ஒரு செட்டே போட்டுருக்கான். மேலே ஒரு செட்டு, அந்த செட்டு போனீங்கன்னா பாருங்கள், கீழே செட்டு சுற்றிலும் போட்டிருக்காங்க பாருங்களேன். அவங்க சொன்ன மாதிரி காற்று ரொம்ப அதிகமாக அடிக்குதுங்க, அதனால தான் சத்தத்தில் உங்களுக்கு வாய்ஸ் கேட்குதா என்னன்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள். இதுக்காக தான் செட்டு போட்டிருக்காங்க. கீழே வந்து பாசு பிடிக்காது, பந்தத்தில் பார்த்தீங்கன்னா கீழே பாசு கொடுத்துருங்க. கீழே பாருங்க, அவ்வளோ சுத்தமாக சுத்தமாக இருக்குது. சுத்தமாக இருக்குது. இப்போ ஸ்விம்மிங் பூலில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா 10 நாளைக்கு கொடுத்தா அவங்க எல்லாம் வந்து சுத்தப்படுத்தி விடுவாங்க. கீழே பாசு பிடிக்காங்க, இது பாசு பிடிக்க வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ தெளிவாக அவ்வளோ இதாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்ணுறான். காரணம்னா அந்த மாதிரி அவனுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு இது, சரி நம்மளும் நல்லா செய்யணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்தில் ஆர்வம். அதனால இதெல்லாம் அதன் விளைவாக இந்த தண்ணி தொட்டி நீச்சல் தொட்டி எல்லாம் பண்ணணும். அது ஒரு வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து அவன் பண்ணியிருக்கான். நல்லா தெளிவாக கொடுத்துருக்கான்.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் சூப்பருங்க சூப்பர். இப்போ இந்த மூணு பக்கம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க ஒரு ஒரு சைட்லேயுமே கொடுத்துருக்காங்க. இதோட மூணு பக்கமுமே இந்த விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் நல்லா காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக, இல்லைன்னா தண்ணியிலே கூட ஸ்மெல் வந்துடும் இல்லைங்களா, அதுக்காக தான் வந்து இந்த காத்தோட்டமான ஜன்னல் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓப்பன் கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்க அதே மாதிரி லைட்டிங் செட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, பாருங்க லைட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக தண்ணி தொட்டி பார்த்துட்டு நானும் எங்கள் சம்மந்தியும் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. இறங்குறதே பாருங்கள் நான் எவ்வளோ மெதுவாக இறங்குறேன். வந்து ஒரு காலத்தில் பழனி மலை, ரெங்க மலை எல்லா மலையும் வந்து ஏறி இறங்கினவ தான். ஆனால் இப்போ வந்து சாதாரணமாக நடக்கிறதே நமக்கு பெரிய விஷயமா இருக்குது. அதுவும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் எல்லாம் ஏறி இறங்கும்போது ரொம்பவே ஒன்றும் முடியலைங்க. எடுத்து எடுத்து வச்சு தான், ஒரு ஒரு ஸ்டெப்பாக தான் எடுத்து வச்சு இறங்கிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி போயிருந்தால் கூட அவர் கொஞ்சம் வேகமாக இறங்கியிருக்கலாம் அப்படிங்கிறத சொன்னேன். பரவாயில்ல அதனால் என்னம்மா மெதுவாக பின்னாடி வரேன் அப்படின்னாங்க. இதில் காற்று வேறங்க, காற்று அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து கிராமத்து பக்கம் இந்த மாதிரி தோட்டத்துலையெல்லாம் போகும்போது தான் காற்று வந்து நமக்கு இருக்கிறதே தெரிய வருது. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது கரூர்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் தெரியலைங்க. வெளியில் போகவும் தான் வந்து அவ்வளோ ஒரு காற்றுங்க. நம்ம சொந்தத்தில் கிராமத்தில் இந்த மாதிரி பண்ணது ரொம்ப பெருமையாக இருக்குமான்னு எங்கள் சம்மந்தி சொன்னாங்க. என்னங்க இப்போ நான் கூட்டிகிட்டு போய் காட்டின தண்ணி தொட்டி, அதாவது ஸ்விம்மிங் பூல், கிராமத்து நீச்சல் குளம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எனக்கும் கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கு பயந்தான், அங்கே போய் நிற்கிறதுக்கும் பயந்தான். இருந்தாலும் எங்கள் சம்மந்தி கொடுத்த ஒரு தைரியத்தில் நான் மேலே போயிட்டேன். இப்போ அதையும் பார்த்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு அதை நான் வீடியோவாகவும் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே காற்று அதிகமாக இருக்குங்க, அதனால தான் நான் வந்து ஸ்டாஃப் கட்டிட்டேன். காதுக்குள்ளேயெல்லாம் ரொம்ப காற்று போக ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் நான் மேலே போகும்போதுமே ஸ்டாஃப் கட்டிட்டேன். பார்த்தீங்களா ரொம்ப ஜாக்கிரதையாக தான் நான் மேலே ஏறி போனேன். எனக்கு ரொம்ப இன்னைக்கு காலையிலேருந்து கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணேன். எங்கள் சம்மந்தி தான் இதுக்கு ஏற்பாடு பண்ணி என்னை வந்து இன்னைக்கு காலையிலேயே அங்கே கூட்டிகிட்டு போனாருங்க. அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் பொறுமையாக சுற்றி காட்டினாருங்க. அதுவும் இல்லாமல் அங்கே எல்லாருமே அவங்க பிரியமாக செஞ்சு கொடுத்தது, மோனிகா செஞ்ச பிரியாணி, இதையெல்லாம் நாங்கள் ரசித்து சாப்பிட்டு நம்ம வீட்லேயே இருக்கிறதுக்கு ஒரு நாள் இந்த மாதிரியெல்லாம் வெளியில் போகும்போது ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சுங்க. இயற்கையான சூழ்நிலைங்க இந்த மாதிரி தோட்டத்து சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். பாருங்கள் எங்கே திரும்பினாலும் ஒரே பச்சை பசேல்னு. அப்புறம் போனோடனே எல்லோரும் ஆளாளுக்கு அவங்கவுங்க டியூட்டி எல்லாருமே பார்க்க ஆரம்பித்தோம். திருவாரூர் அக்கா அரவக்குறிச்சியில் தான் இருக்காங்க. அவங்க எங்கள் சம்மந்தி அவங்க ரிலேஷன் ஒருத்தவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்துட்டு எல்லாருமே வந்து மத்தியான சமையலுக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமையல் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேங்க. மறுபடியும் சந்திப்போம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.